ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உங்கள் திதி யோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள். நேயர்களே, நாம் இதுவரை 11 கரணங்களுக்கு உண்டான பதிவுகள் வந்து கொடுத்திருக்கோம். ரொம்ப மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பதிவு, அனைவரும் பார்த்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இப்ப அதற்கு அடுத்தபடியாக நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க திதிகளை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் பிரதமை திதியிலிருந்து நீங்க அஷ்டமி திதி வரை பதிவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதமையிலிருந்து அஷ்டமி திதி வரை 8 திதிகளுக்கு உண்டான பதிவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவு அஷ்டமிக்கு அடுத்த திதியான நவமி திதியை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு. கடைசி வரையும் பாருங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். நவமி திதி, இந்த நவமி திதிக்கு சூன்யம் பெறும் ராசிகள் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சிம்மம் மற்றும் விருச்சிகம், இந்த இரண்டு ராசிகள் வந்து சூன்யம் பிடிக்கிறது. சூன்யம் என்றால் இருட்டுன்னு எடுத்துக்கலாம், நீங்க வெற்றிடம்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஜோதிட விதி வந்து இருக்கு. ஆனால் இது வந்து மேலோட்டமான ஒரு விதி, இதே இறுதியான முடிவா நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம். எல்லாரும் பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சூன்யம் இருட்டு ஒன்றும் இல்லை, இந்த ராசியில வந்து ஏதோ கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வந்து கெடுபலனை தருவார்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க. அது இன்னொரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள், அவர்கள் வந்து இந்த ராசியில் இருக்கும் போது யோக பலனை தருவார்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு கோணத்தில் வந்து பலன்கள் பரிகாரங்களை எல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்ப மொத்தத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தன்மைகள், அதை வந்து நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்க உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, அதே போல அவர்கள் பெற்ற ஆதிபத்தியம், அவர்களுடைய கிரக அமைப்புகள், காரகங்கள், இதை பொறுத்து அந்த இணைந்த கிரகம், பார்த்த கிரகம், இதையெல்லாம் பொறுத்துதான் அதை வந்து நற்பலனா அல்லது கெடுபலனா என்பது கடைசியாக தான் தெரிய வரும். சரிங்களா, இப்போ உதாரணத்திற்கு கவனிச்சிங்க அப்படின்னாக்க, சிம்மம் என்பது உங்களுக்கு வந்து திதி சூன்யமா வந்திருக்கு, ரைட்டு. இப்ப சனி பகவான் உங்களுடைய திதி சூன்யத்தில் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது யோக பலனை தருமா அல்லது கெடுபலனை தருமா அப்படின்னாக்க, நீங்க டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சூரியனுக்கும் சனிக்கும் வந்து ஆகாது, இரண்டும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பகைகிரகங்கள். இவர் கிழக்கு அவர் அப்படின்னா அவர் வந்து மேற்கு திசையை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா காரகங்களையுமே எதிரெதிராகவே வரும், சிம்பிளா சொல்லிக்கலாம். சரிங்களா, சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் மதிப்பு மரியாதைக்கு உண்டான ஒரு கிரகம், சனி பகவான் வந்து புகழில் வந்து மதிப்பு மரியாதைகளில் வந்து ஒரு தாழ்ந்த ஒரு கிரகம். ஸோ சனி பகவான் உண்டான காரத்துவங்கள் எதிர்ப்பே ரெண்டுமே எதிரெதிராகவே இருக்கும். ஸோ இதை வந்து முதலில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவர் அமர்ந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கவனிக்கணும். அவர் அமர்ந்த நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கணும். அப்ப அந்த பூர்வ நட்சத்திரத்திற்கும் சனி பகவானுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க, பூர்வ நட்சத்திரத்தின் உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப இந்த சனியும் சுக்கிரனும் யாருன்னு கேட்டீங்கன்னா நட்பு கிரகங்கள் இருவரும், புரிஞ்சுக்கிறீங்களா, இரண்டும் வந்து நட்பு கிரகங்கள். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் சுக்கிரனின் ஒரு வீடான துலாம் ராசியில தான் வந்து பாத்தீங்கன்னா உச்சமே அடைகிறான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித நட்பு என்பது இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் நீங்க வந்து அடுத்தது பார்க்கணும். இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாதகர் பிறந்த நித்திய நாம யோகம் என்ன அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து வரணும். அப்படி வரும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்ப ஜாதகர் பிறந்தது சோபனம், அர்சனம், சுபம், இந்த நாம யோகத்துல பிறந்திருக்காரு. சனி பகவான் யாரு? சோபனம், அர்சனம், சுபம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வந்து அவயோகி, அவயோக பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு அவயோக கிரகம். ஏற்கனவே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, பகை வேற. இதுல வேற பாத்தீங்க அப்படின்னா ஜாதகர் பிறந்தது நவமி திதியில வேற பிறந்துட்டாரு. அப்ப நவமி திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் என்பது சூன்யம்,
அப்ப அதில் வந்து அந்த சூரியனுக்கே ஆகாத சனி பகவான் அவயோக தன்மையில் வேற வந்து உட்கார்ந்திருக்காரு. இப்ப இப்படி பலன் எடுக்கும் போது இந்த சனி பகவான் நிச்சயமாக கெடுபலனை வந்து உறுதியா வந்து வெளிப்படுத்துவார். அது நீங்க வந்து பிறந்தது வந்து விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசியாக இருந்தால் என்ன பண்ணுவாரு, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரை அந்த சனி பகவான் சிம்ம வீடு என்பது 10 இடத்துல வந்து இருக்கு. அவர் ராசிக்கு லக்னத்திற்கு 10 இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. அவர் 3 மற்றும் 4 இட அதிபதியாக இருந்தாலும் அவர் அமர்ந்தது 10 இட வீடாக இருப்பதால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைகள் கிடைப்பதில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து உருவாக்கிடுவார். உயர்ந்த பதவியில் போய் உட்கார முடியாது. அப்படியே நம்ம வந்து ஏதாவது பிரைவேட்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு கிடைச்ச வேலைக்கு போனா வாய்ப்புகள் வந்து தருவாரு. அது அப்படியே நம்ம போனாலும் அந்த இடத்திலேயே நமக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள் நிச்சயமா வந்து இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதைகள் குறைவா இருக்கும், உடல் உழைப்புகள் வந்து அதிகமா இருக்கும், ஊதியம் குறைவா இருக்கும். சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த சனி பகவான் வந்து பார்த்துருவாரு நமக்கு, சரிங்களா. இப்ப அதே நீங்கள் வந்து பிறந்தது வந்து விஸ்கம நாம யோகம், கண்ட நாம யோகம், பரிக நாம யோகமாக இருந்தால் அதே நவமி திதி இந்த அமைப்புல வந்து பிறந்திருக்கீங்க. இந்த அமைப்புல பிறந்தவர்களுக்கு அதே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா யோகமா வந்துருவார், யோகி அவரு. அப்ப இதே விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலை வந்து டெபினட்டா கிடைக்கும். ஆனா அரசு வேலையில் வந்து உயர்ந்த பதவி இல்ல, ஒரு கடைநிலை பதவியை வந்து கொடுப்பார். நம்ம வந்து பலனை வந்து உறுதியா சொல்லலாம், புரிஞ்சுட்டீங்களா. இப்ப அடுத்தபடியாக நீங்க வந்து பார்க்கும்போது இப்ப அதே ஜாதகர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்ப உதாரணத்திற்கு சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாம யோகத்துல வந்து பிறந்திருக்காரு. இப்ப இவருக்கு என்ன மாதிரி வேலைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னா வாகனங்கள் வழி யோகத்தை வந்து கொடுத்துருவாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் போர்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க கட்டுமான பணிகள் சம்பந்தப்பட்ட ஹவுசிங் போர்டு அல்லது மேம்பாலங்கள் கட்டுமான பணிகள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் லைன்ல வந்து அந்த அமைப்புகளை வந்து வேலை வாய்ப்புகளை வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருவாரு. அப்ப சனி பகவான் என்பது பொதுவா நம்ம பார்க்கும்போது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது பகை, அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது பிறந்த நித்திய நாம யோகத்திற்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் என்பது மாறுபடுகிறோம், சரிங்களா. அப்ப சூன்யத்துக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா சூன்யாதிபதி சூரியன் வந்து இருக்காரு இல்லைங்களா, அவர் இப்ப வந்து சனியினுடைய வீட்டுல இருக்காரு, மகரத்திலயோ கும்பத்திலயோ இந்த இரண்டு வீடுகளில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்காரு, அல்லது வேற 27 நட்சத்திரங்களில் அமர்ந்து சனியுடன் வந்து இணைஞ்சு நிற்கிறாப்புல. அப்ப இதற்கெல்லாம் என்ன பலன், இப்படி பலன்கள் எடுப்பதில் வந்து நிறைய மாறுதல்கள் வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கும், சரிங்களா. ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்ட பலன்கள் வந்து இன்னொரு ஜாதகருக்கு கிடைக்காது, 5 நிமிட இடைவெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பலன்கள்லாம் மாறிவிடும். அப்படி இருக்கிறப்ப இப்ப 10 பொதுவா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி பலன்களும் சொல்லவும் கூடாது. நீங்க வந்து இந்த தீதியில பிறந்ததுனால, இந்த நாமயோகத்துல பிறந்ததுனால, இந்த கரணத்தில் பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி பொதுவாக பலன் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து தோத்து போய்விடும், சரிங்களா. அப்ப அதே போல பரிகாரங்களையும் வந்து காமனா சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு வளர்பிறைனா குத்துனூர் சரஸ்வதி, அதே வந்து தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் அங்க இருக்க கைலாசநாதர், எல்லாரும் இங்க போய் வழிபாடு பண்ணாக்க தோஷ நிவர்த்தி கிடைச்சிருவோம் அப்படின்னா கிடைக்கும், 30% தோஷ நிவர்த்தி கிடைக்கும். அப்ப அதனுடன் அவங்களுடைய தனி ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து சில வழிபாடுகளை நம்ம வந்து அந்த தசைக்கும் புத்திக்கோ தகுந்தாற்போல், அந்த கிரகத்தினுடைய காரகத்துக்கு தகுந்தாற்போல், இவருடைய வேலை வாய்ப்புகளுக்கு தகுந்தாற்போல், இவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தகுந்தாற்போல் அந்த வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து கொடுக்கும் போது 100% மாற்றங்கள் என்பது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும். சரி, பொதுவா எல்லாருக்கும் இப்ப வந்து நவமி தேதியில வந்து பிறந்திருக்காங்க. அப்ப காமனா வந்து சில விஷயங்கள் செய்து அவர்களுக்கு வந்து இந்த யோக பலனுடைய அளவீடை வந்து அதிகரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். சூனியாதிபதி யாரு, சூரியன். அவர் வந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில இருந்தா என்ன பண்ணுவார், நல்ல பலனை தரக்கூடிய தன்மையில இருந்தா அரசு வேலையை கொடுப்பாரு, அரசியல்ல வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரு, பூர்வீகத்துல நல்ல ஒரு பூர்வீகத்துல பிறந்திருப்பாரு, சொத்துக்கள் வந்து நிறைவா இருக்கும். இப்ப அதே வந்து நெகட்டிவான பலன்களை தரும்போது ஆப்போசிட்டா இருக்கும் எல்லாமே, நல்ல வேலை வாய்ப்பு இருக்காது, அரசியல் வந்து ஒத்து வராது, அடுத்தது பாத்தீங்கன்னா பூர்வீகம் அப்படியே அழிஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும், நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாரு. அப்ப இந்த மாதிரி அமைப்பை உள்ளவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து சோபனம் அர்சனம் சுபம் இந்த நித்திய நாமயங்கள் நடைமுறையில் இருக்கிற அன்னைக்கு
சரிங்களா. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்க வந்து திருதி வியதி பாதம் மகேந்திரம் நாம யோகங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரியில வந்து இருக்கிற அன்னைக்கு, அதே போல பிரித்தி விருத்தி சிவம் இந்த நாம யோகங்கள் வளர்பிரையில வர அன்னைக்கு இந்த நாள் அன்று நீங்க வந்து நேரக்டா போயிட்டு சிவ வழிபாடு பண்ணலாம். சிவ வழிபாடு பண்ணுங்க, வந்து மறக்காம வந்து நந்தி பகவான்கிட்ட உங்களுடைய குறைகளை வந்து சொல்லிட்டு போங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில் வந்து போதுமானது. இதுக்காக நீங்க வந்து திருவண்ணாமலை தான் போகணும், காலஸ்திரி போகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து என்னன்னா தூரமா இருக்கக்கூடிய ஆலயங்கள் வந்து தேவையில்லை. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயம் அது வந்து என்னன்னா பூஜை புனஸ்காரங்கள் வந்து ரெகுலரா நடைபெறக்கூடிய ஒரு ஆலயமா இருந்தா நமக்கு வந்து போதுமானது சரிங்களா. இப்படி நீங்க இந்த வழிபாடுகளையும் வந்து இணைத்து நீங்க வந்து பண்ணும் போது, இப்ப ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நவமி திதியில பிறந்திருப்பாங்க, வளர்பிரியில புத்துணர் சரஸ்வதிக்கு போயிட்டு தோச நிவேதியெல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா பண்ணிட்டு வந்து 2 வருஷம் ஆயிருக்கும், 1 வருஷம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சூரிய புத்தி வந்து இப்ப நடைமுறையில வரும். இவர் பண்ணது 2 வருடத்துக்கு முன்னாடி, பலன்கள் வந்து நடைபெறது இப்ப தற்காலத்துல. அப்ப இந்த பரிகாரம் வந்து வேலை பார்க்குமா? கண்டிப்பா வேலை பார்க்காது. அப்ப தசை புத்திகள் நடைமுறையில இருந்து பாதிப்பை தரக்கூடிய தன்மையில திதி சூனிய அதிபதி இருந்து அப்பொழுது நீங்கள் வந்து திதி சூனியத்துக்கு உண்டான இந்த வழிபாடுகள் பரிகாரங்களை எல்லாம் வந்து செய்யும் போது அது தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கும். எப்பயோ ஒரு வாட்டி செஞ்சுட்டு எனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு வந்து திதி சூனிய தசை வருது புத்தி வருது அப்ப நற்பலன் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினா கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து கோவில்களை கட்டினவங்களுக்கே வந்து தோஷ நிவர்த்தி என்பது பாத்தீங்கன்னா வந்து அளவீடுகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே முறை போயிட்டு வந்தா எல்லா தோஷமும் வந்து நிவர்த்தி அடைஞ்சிடாது. அது தற்காலிகத்தில் வந்து நடைமுறையில இருந்து பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பா அப்பயும் வந்து ஒரு முறை நீங்க வந்து போகணும். அதே போல நான் சொன்ன பரிகாரங்களையும் வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு 60-70% வெற்றி என்பது கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்னிடம் ஜாதகத்தை அனுப்பி ஆலோசனைகள் பெறும்போது அது வந்து 100% மாறிடும், உங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ அடுத்தபடியாக நம்ம இதை போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வருகின்ற ஜூலை மாதம் 23-24 சென்னை மேடவாக்கத்தில் 3000 கட்டணத்தில் 2 நாட்கள் சனி ஞாயிறு வகுப்புகள் வந்து நடைபெற உள்ளது. விளம்பரம் வரும், அதை பார்த்து என்ன விவரங்கள் வேணாலும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தகவல்களுடன் பயணிப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண அதாவது ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.